வணக்கம், இது தமிழ்குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ். இந்தியாவையே மாற்றுவதற்கான, இந்தியாவில் தேர்தலை நோக்கி நகரக்கூடிய இந்த சூழலில் மோடிக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் ஒருமித்த ஒரு கருத்துக்கு வந்திருக்கிறார்கள். அந்த கருத்து அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானங்கள் 13 பேர் கொண்ட வழிகாட்டும் குழு என்று இந்த பக்கம் மோடியை வீட்டுக்கு அனுப்புவது என்கிற நோக்கத்தோடு எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அணிவகுத்திருக்கிறார்கள். அந்த 13 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு யார் அப்படிங்கிற பட்டியல் வந்திருக்கிறது. என்ன காரணத்திற்காக என்று சொல்லி 3 முக்கிய தீர்மானங்களை இந்த இந்தியா கூட்டணி அவர்களுடைய கூட்டம் எடுத்திருக்கிறது. இதுபோக கூடுதலாக ஏற்கனவே 28 கட்சிகள் இருந்த சூழலில் இன்னும் ஒரு 9 கட்சிகள் இந்த பக்கம் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் அணிதிரட்சி என்கிற செய்திகள் நமக்கு மும்பையிலிருந்து கிடைத்திருக்கிறது. இந்த பக்கம் மோடி அரசு மிகப்பெரிய அச்சத்தில், குறிப்பாக தேர்தலில் நாம் தோற்பதற்கான ஒரு களம் மாறிக்கொண்டிருக்கிறதோ என்கிற அச்சத்தில் இருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் நடைபெறக்கூடிய 5 மாநில தேர்தலோடு சேர்த்து 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலையும் நடத்திவிடலாமா என்கிற எண்ணத்தில் இன்றைக்கு ஒரு குழுவை நியமித்திருக்கிறது மோடி அரசு. இது முதல் முறையல்ல, 4வது முறையாக இதே காரணத்திற்காக ஒரு குழு அமைக்கப்படுகிறது. இதில் அவர்கள் அமைத்திருப்பது யார் தலைமையில் அப்படின்னா, முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில். இந்த 2 செய்திகளும் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, களம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் விரிவாக அலசுகிறது. இன்றைக்கு ஆட்சி மாற்றம் என்பதற்கான சாத்தியக்கூறு, டிசம்பரிலேயே தேர்தல் வந்தால் எப்படி இருக்கும் என்கிற தரவுகளை நாம் இந்த தமிழ்குரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் வழியாக பார்க்கலாம். இந்தியா கட்சிகளுடைய கூட்டம், முதல் கூட்டம் அவர்கள் பீகாரில் நடத்தினாங்க, 2வது கூட்டம் பெங்களூர், 3வது கூட்டம் இப்போது மும்பையில் நடந்து கொண்டிருக்கிறது. முதல் 2 அவர்கள் ஆட்சியில் இருந்த இடம், இந்த இடத்துல 3வது ஆட்சியில் இல்லாத இடத்துக்குள்ளே போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த 2 நாட்களாக மிகப்பெரிய அளவில் கூட்டம், அங்கே வந்து கிட்டத்தட்ட 63 தலைவர்கள் வந்திருந்தார்கள். அவங்களுக்குள்ள பல விஷயங்கள் பேசப்பட்டது, விவாதிக்கப்பட்டது. மோடியை வீட்டுக்கு அனுப்புவது என்கிற ஒற்றை நோக்கம் அப்படிங்கிறத தாண்டி அவர்கள் வேறு சில விஷயங்களையும் பேசியிருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 11 மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் அதில் கலந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர்கள் ஒருமித்த கருத்துக்களின்படி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய குழு, அதில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு என்று ஒரு முக்கியமான இடமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுவினுடைய லிஸ்ட், கோஆர்டினேஷன் கமிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய திரு கே சி வேணுகோபால் அவர்கள், அதே போல் சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் மூத்த தலைவர், அவர்தான் தலைவரும் கூட. அதே போல் 3வதாக நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பிறகு சிவசேனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சஞ்சய் ராவத் அவர்கள், உத்தவ் தாக்கரேக்கு அடுத்த நிலையில் அமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் அவர்கள். ஆர்ஜேடியை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராஷ்ட்ரிய ஜனதா தளத்திலிருந்து தேஜஸ்வி யாதவ், பீகாரினுடைய துணை முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவோட மகன் தேஜஸ்வி. அபிஷேக் பானர்ஜி திரிணாமுல் கட்சியிலிருந்து, மம்தாவினுடைய சகோதரன் மகன், நம்பர் 2வாக கட்சியில் மம்தாவினுடைய அரசியல் வாரிசாக அறியப்படும் அபிஷேக் பானர்ஜி அந்த குழுவில் இருக்கிறார். ஆம் ஆத்மியை பொறுத்தவரை அதனுடைய எம்பியாக இருக்கும் ராகவ் சத்தா அவர்கள். அதே போல் சமாஜ்வாதியிலிருந்து ஜாவேத் அலிகான், நேரடியாக அகிலேஷ் அதில் எடுத்துக்கலாம், ஜாவேத் அலிகான் அவருக்கு கொடுத்துருக்கிறாங்க. ஜனதாதள் யுனைடெட் JDU பார்க்கும் பொழுது லல்லன் சிங் அவர்கள். அதே போல் ஜார்க்கண்டினுடைய முதலமைச்சர், ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாவினுடைய தலைவர் ஹேமந்த் சோரன் அவர்களும் இதில் இடம்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திரு டி ராஜா, அதே போல் தேசிய மாநாட்டு கட்சி நேஷனலிஸ்ட் கான்ஃபரன்ஸ் பார்ட்டி அதிலிருந்து திரு உமர் அப்துல்லா, அதே போல் PDP பீப்பிள் டெமோக்ராட்டிக் பார்ட்டியிலிருந்து மெஹபூபா முஃப்தி அவர்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்க்கும் பொழுதே நமக்கு கிட்டத்தட்ட 1, 2, 3 முன்னாள் முதலமைச்சர்கள், 2 இன்னாள் முதலமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் அப்படிங்கிறதா தான் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒரு பார்வை, அந்த விஷயம் இதில் வந்து களையப்பட்டிருக்கிறது. இந்த குழுவில் நேரடியாக காங்கிரஸினுடைய நேரு காந்தி ஃபேமிலி அப்படின்னு சொல்லக்கூடிய ராகுல் காந்தியினுடைய ஃபேமிலியிலேருந்து ஒருவர் கூட இல்லை அப்படிங்கிறத பார்க்குறோம். அது பிரியங்கா காந்தியோ, ராகுல் காந்தியோ, அல்லது சோனியா காந்தி அவர்களோ யாருமே இல்லை. இதை விட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கார்கே அவர்களுக்கும் கூட இதில் இடம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்க்குறோம். இதில் வந்து அந்த மேலே இருக்க 3 பேர் தான் அதனுடைய டாப் டயரில் இருக்கக்கூடியவர்கள், வேணுகோபால், சரத்பவார் மற்றும் மு க ஸ்டாலின் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த 13 பேர் கொண்ட குழு என்ன நோக்கத்துக்காக இப்போ கூட்டிட்டாங்க, எல்லாம் ஒன்று சேர்ந்தாச்சு, உள்ளே பேச போகிறோம், உதைக்க போகிறோம், மோடிக்கு எதிராக போராட்டம் அப்படின்னும் பொழுது அதற்கு 3 ரெசல்யூஷன்ஸ், எந்த ஒரு கூட்டத்துக்குமே சரி அரசியலாக பொறுத்த வரைக்கும் என்ன தீர்மானங்களை நிறைவேற்றுகிறார்கள் என்பது ரொம்ப முக்கியமானது. அந்த தீர்மானங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, வி த இந்தியா பார்ட்டிஸ் ஹியர்பை ரிசால்வ் டு கண்டெஸ்ட் த 4th கம்மிங் லோக்சபா எலெக்ஷன் டுகெதர் ஆஸ் ஃபார் அஸ் பாசிபிள்.
எலெக்ஷன் எப்போ வந்தாலும் சரி, எவ்வளோ வேகமாக வந்தாலும் சரி, நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒன்றாக நின்று ஒரே அணியில் நின்று தேர்தலை சந்திக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதற்கு அதனுடைய அந்த கீ பாயிண்ட் அப்படிங்கிறது, சீட் ஷேரிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் வில் பி இனிஷியேட்டட் இமீடியட்லி, உடனடியாக தொகுதி பங்கீடு தொடர்பான விஷயங்களை எல்லா மாநிலங்களிலும் நாங்கள் பேச்சுவார்த்தையை தொடங்க போகிறோம் அப்படிங்கிறது தான் மோடிக்கு வைத்திருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செக்காக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கறது இப்போவே பேச ஆரம்பித்தா அது ரொம்ப இயர்லியாக இருக்கும். ஏன்னா இன்றைய தேதி வரைக்கும் ஏப்ரலில் எலெக்ஷன் அல்லது மேல எலெக்ஷன் வச்சுக்கிட்டோன்னா கிட்டத்தட்ட இங்கே ஒரு 4 மாதம் அங்கே ஒரு 4 மாதம் தான், கிட்டத்தட்ட 8 மாதங்கள் அப்படின்னு தான் பேசுவாங்க. அப்படி இல்லாமல் இப்பொழுதே அதற்கான வேலைகளை நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அண்ட் கன்க்ளூட் at the earliest, எவ்வளவு சீக்கிரம் அது யார் யார் எங்கே நிற்கிறாங்கிறத முடிவு பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாங்கள் அதை முடிச்சிருவோம். எதற்கு அப்படின்னா, இன் அ கொலாபரேட்டிவ் ஸ்பிரிட் ஆஃப் கிவ் அண்ட் டேக், ஒருங்கிணைந்து ஒருவர் விட்டு கொடுத்து இன்னொருவர் எடுத்துக்கொள்வது, அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிற இடத்துல நாங்கள் விட்டு கொடுத்து அவங்க எடுத்துக்கிறது என்கிற அந்த இடத்தில் நின்று இது அத்தனையும் நாங்கள் செய்ய போகிறோம் என்கிற உறுதிப்பாட்டை ஃபஸ்ட்டு ரிசொல்யூஷனாக இந்த எதிர்கட்சிகளுடைய இந்தியா கூட்டம் நிறைவேற்றியிருக்கிறது. ரெண்டாவது, வி த இண்டியன் பார்ட்டிஸ் ஹியர் பை ரிசால்வ் டு ஆர்கனைஸ் பப்ளிக் ரேலிஸ் அட் தி ஏர்லியஸ்ட் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் தி கண்ட்ரி ஆன் த இஷ்யூஸ் ஆஃப் பப்ளிக் கன்சர்ன் அண்ட் இம்பார்ட்டன்ஸ். மக்கள் நலன் சார்ந்து மக்களுக்கு வாழ்க்கையை இங்கே சரியான முறையில் சுமூகமான முறையில் உருவாக்கி தருவதற்கு உறுதிப்படுத்துவதற்கான விஷயங்களை முன்னிலைப்படுத்தி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கேஸ் சிலிண்டர் விலையில் தொடங்கி வேலையில்லா திண்டாட்டத்திலிருந்து பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், அதே போல் எந்த அளவிற்கு இங்கே வந்து நடைமுறையில் அமைப்பு முறை என்பது பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சமூக பழங்குடியின மக்களுக்கு எதிராக இருக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு எதிரான வன்முறை, வெறுப்பு, மதவாதம், இப்படியெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, இதை முன்னிறுத்தி நாங்கள் நகர்த்த போகிறோம் அப்படிங்கிறது அதனுடைய ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். நிச்சயமாக அதானி இஷ்யூவிலேருந்து சிஎச் அறிக்கையில் 7.5 லட்சம் கோடி ஒரே திட்டத்தில் ஊழல் என்பதில் தொடங்கி பல விஷயங்களை அவங்க கொண்டு வரலாம். இதை வந்து பிரச்சனையாக்குவது மட்டுமல்ல, இந்தியா முழுக்க நாங்கள் மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், பொதுமக்கள் சந்திப்பு நிகழ்வு என்று இதை அம்பலப்படுத்துவதற்கான வேலைகளை உடனடியாக அட் த ஏர்லியஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பித்து மக்களை போய் சந்திக்கிற வேலையை நாங்கள் தொடங்கப் போகிறோம் என்பது தீர்மானம் நம்பர் 2. மூன்றாவது தீர்மானம், வி த இந்தியா பார்ட்டிஸ் ஹியர் பை ரிசால்வ் டு கோஆர்டினேட் அவர் ரெஸ்பெக்டிவ் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் கேம்பெயின் வித் தி தீம் ஜுடேகா பாரத் ஜித்திகா இந்தியா இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். அதாவது அந்த ஜடேகா பாரத், ஜடேகா கூட இல்லை, ஜுடேகா பாரத் ஜிதிஜா இந்தியா அப்படிங்கிற பேரில் இந்த வார்த்தையை நாங்கள் எல்லா மொழிகள்லையும் கொண்டு போய் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். அதனுடைய நேரடியான அர்த்தம், வி இந்தியா யுனைட் வி வில் லிவின், நாம் இந்தியர்களாக இந்தியாவாக ஒருங்கிணைகிறோம், நாம் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கான பொருள். இந்த அடிப்படையில் நாங்கள் இந்தியாவாக இந்தியர்களாக ஒருங்கிணைகிறோம், இந்தியாவாக நாங்கள் ஜெயிக்கப் போகிறோம் என்பதை மக்களிடம் கொண்டு போக போகிறோம் என்பது ஒன்று. இதுக்கு அடுத்து மோடிக்கான கேள்வி, அதற்கான பதில் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது, நேரடியாக சோஷியல் மீடியா அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருப்பது மீடியா ஊடகங்களை எந்த அளவிற்கு பாஜக அல்லது மற்றவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் என்கிற கேள்வி பிரதானமானது. அந்த கேள்வியில் எங்களுடைய கம்யூனிகேஷன் எங்கள் தரப்பில் ஒரு சிறப்பான ஐடிவிங் அல்லது ஒரு வார்ரூம்னு கூட சொல்லலாம், அப்படி அமைச்சு ஒருங்கிணைந்து நாங்கள் அதை சந்திக்க போகிறோம் என்கிற விஷயத்தையும் மூன்றாவது தீர்மானமாக எதிர்கட்சிகள் நிறைவேற்றியிருக்கிறார்கள். ஸோ இவ்வளவும் ஒரு பக்கம் இன்றைக்கு போயிருக்கிறது. மோடி அமித்ஷா அந்த இணையருக்கு அவங்களுடைய டியோவை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு பேரிடியாக அமைந்திருக்கிறது. ஏன்னா இவ்வளவு கட்சிகள் கூடுவாங்கிறத தாண்டி ஒவ்வொரு கூட்டத்திலையும் கட்சிகளினுடைய எண்ணிக்கை ஏறி கொண்டே வருகிறது. அவங்க பதிலுக்கு ஒரு கூட்டத்தை கூட்டினாங்கன்னு கூட வைங்க, ஆனால் அதற்கு பிறகு அவங்களால் அதை ஃபாலோ அப் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு சைடு. இதை தாண்டி எதிர்கட்சிகளுக்குள்ள எவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ண முடியுமோ அதற்கான வேலைகளையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். எம்எல்ஏக்களை விலக்கி வாங்குவது, எம்பிக்களை விலக்கி வாங்குவது, அந்த அரசியல் நடக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இத்தனை கட்சிகள் ஒன்றா உட்காந்தாங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ரிசல்யூஷனுக்கு கொண்டு வந்து தீர்மானங்களை நிறைவேற்றி அந்த தீர்மானங்களை தாண்டி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பரிந்துரைத்திருக்கக்கூடிய விஷயம் காமன் மினிமம் ப்ரோக்ராமை நோக்கி நம்ம நகரணும் அப்படிங்கிற ரொம்ப பிரதானமானது. கடந்த காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியோடு
திமுக கூட்டணி அரசில் வகித்த அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட வாஜ்பாயினுடைய அரசை அமையார் ஜெயலலிதா கவிழ்த்த பிறகு திரு கருணாநிதி அவர்கள் அவங்க போயிட்டு இணைந்து ஒரு கூட்டணி அமைச்சு அது ஐந்து ஆண்டுகள் வரைக்கும் போச்சு இல்லையா. அதில் கடைசி காலத்தில் பிறகு விலகி வந்தார்கள் காங்கிரஸோட கூட்டணி, அது தனியினாலும் கூட. அந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமுக்கு அவர்கள் ஒரு முன்னேற்பாட்டை செய்தவர்களாக திமுகவினர் இருந்தார்கள். அந்த வகையில் இதையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் எதை பிரதானமாக வைத்து நம்ம போக போகிறோம், அதாவது எந்தெந்த பிரச்சனையெல்லாம் நமக்குள்ளே கிளப்பி விட்டு சண்டை மூலமும் அதை இப்போதைக்கு தள்ளி வைப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எடுத்திருக்கிறார். அது ரொம்ப வரவேற்கத்தகுந்த ஒரு விஷயமும் கூட. பாஜக கண்டிப்பாக தோற்கடிக்கப்படும் என்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வைத்திருக்கிறார். ஜனநாயகத்தை காப்பாற்றுவது என்ற ஒற்றை இலக்கின் முன் பாஜக தோற்கடிக்கப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்தியா கூட்டணி வரும் தேர்தலில் வெற்றி பெற்று அடுத்த ஆண்டு இந்தியாவுக்கு ஒளிமையான ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் அப்படின்னு அவராக பேசியிருக்கிறார். ஸோ இந்த பக்கம் நாங்கள் தயாராக இருக்கிறோம், நேரடியாக வரோம், களத்துக்கு வரோம், மோத ரெடி அப்படிங்கிறது தான் பாஜகவை எதிர்த்து நிற்கக்கூடிய ஐஎன்டிஏ இந்தியா அப்படிங்கிற இந்த கூட்டணியுடைய டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. இவர்கள் இப்படி ஒரு முடிவை எடுத்தால் அந்த பக்கம் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான அந்த அணி அவர்கள் கொஞ்சம் கலக்கமுற்று இருக்கிறார்கள். கலக்கமுற்று என்பதை விட அவங்க வேறு சில பிளான்ஸை பண்ண ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப அபாயகரமானது. அந்த பிளானை நம்ம ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு பாஜக கையில் எடுத்திருக்கக்கூடிய பேராயுதமாக இருக்கிறது. இப்போ இந்த ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படிங்கிறது ஒரு நாளில் முடிவு பண்ணி நடத்தக்கூடியது அல்ல. அதை தாண்டி அதில் பல விஷயங்கள் உள்ள சூட்சமான விஷயங்கள் இருக்கிறது. வெறுமனே மக்களவை மாநிலங்களவையில் மட்டும் மெஜாரிட்டி இருந்தால் செஞ்சிட முடியாது. இந்த டிபேட்டுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அவங்களுடைய பிளான் என்னென்னா, எலெக்ஷனை இந்த டிசம்பர்லேயே ஐந்து மாநில தேர்தலோடு சேர்த்து நடத்துவதற்கு ஒரு பிளானை ப்ரப்போசலை இன்றைக்கு பாஜக நேரடியாக எடுத்து சென்று இருக்கிறது. பாஜக அரசிலிருந்து அந்த டிஸ்கஷன்ஸ் கிட்டத்தட்ட முடிவை நோக்கி நகர்ந்து இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்ததுனால என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள். ராம்நாத் கோவிந்த், முன்னாள் இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழு, ஒரு கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழுது. ராம்நாத் கோவிந்த் அவர்கள் ஒரு பொது மனிதராக இருந்து இந்தியாவில் ஒரு நிர்வாக சீர்திருத்தத்துக்காக ஒரு கமிட்டி போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ராம்நாத் கோவிந்தையா என்ன பண்ணணும், அவர் கமிட்டி தலைவர் ஆன பிறகு எல்லா கட்சிகளையும் கூப்பிடணும், அவங்கக்கிட்ட ரெப்ரசன்டேஷன் வாங்கணும். ஆனால் காலையில் இந்த சம்பவம், இந்த செய்தி வந்த கொஞ்ச நேரத்திலேயே பாஜகவினுடைய தேசிய தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் அவர் பாட்டுக்கு கிளம்பி போய் அவரை சந்தித்து அவரை வாழ்த்து சொல்லிட்டு அவர்கிட்ட உரையாற்றிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வரார் அப்படின்னா, எல்லாருக்கும் பொதுவான, எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் பொதுவானதாக பொதுவானவராக இருக்க வேண்டிய ஒரு கமிட்டி, அதனுடைய சேர்மேனை வந்த கொஞ்ச நேரத்திலே போய் ஆளுங்கட்சியினுடைய பிரதிநிதி தேசிய தலைவர் மட்டும் பார்ப்பது என்பதே மிக மிக அபாயகரமானது. பாஜக கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட்டை, ஒருவேளை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க ரிப்போர்ட்டை கொண்டு வந்து வெளியே இதுதான் எங்கள் ரிப்போர்ட்னு கொடுப்பதற்கு வேறு ஆளை தான் இவரை தேடி இருக்கிறாங்களா அப்படிங்கிறது நம்மளுடைய கேள்வியாக இருக்கிறது. அதை நம்ம மறுக்கவும் முடியாது. பன்னெடுங்காலமாகவே குடியரசுத் தலைவர் என்பவர் அலங்கார பதவி தான். சில நேரங்களில் கவர்னருக்கு இருக்கிற அதிகாரங்கள் கூட குடியரசுத் தலைவருக்கு கிடையாது பல இடங்களில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும் பொழுது பிஜேபி என்ன விரும்புகிறதோ அதை கொடுப்பதற்கு இவர் தயார் செய்யப்பட்டிருக்கிறாரா என்பது ஒன்று. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி, கடந்த காலத்தில் கடந்த நான்கு ஆண்டுகள் அல்லது நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாகிற கிட்டத்தட்ட 2017லேருந்தே பாஜக அரசு இதுக்கு முயற்சி செய்து வருகிறது. இது முதல் முறை அல்ல. ஒன்று. ரெண்டாவது, இதற்கு முன்பாக நான்கு முறை இதற்கான வேலைகளை பாஜக செய்திருக்கிறது. நான்கு ப்ரப்போசல்ஸ் இது செய்ய முடியுமான முதல் விஷயம், பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நாடாளுமன்ற நிலைக்குழு, அவங்க ஏற்கனவே ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்த முடியுமா அப்படிங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணி ஒரு அறிக்கையை அளிச்சாச்சு. ரெண்டாவது, லா கமிஷன், இந்தியாவினுடைய சட்ட ஆணையம், அவர்கள் சட்டம் ரீதியாக அதில் எவ்வளோ சாத்தியம் சாத்தியம் இல்லைங்கிறதெல்லாம் எடுத்து ஆறாஞ்சு உரிய விஷயங்கள் எடுத்து அவங்க ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. மூன்றாவது, நித்தி ஆயோக், இவங்க வந்து இதற்கு முன்பாக இருந்த ஃபினான்ஷியல் கமிஷன், மற்றது போனது வந்தது, பிளானிங் கமிஷன் எல்லாத்தையும் கலைச்சி விட்டுட்டு ஒரு ஒரே அமைப்பாக நாங்கள் கொண்டு வரோங்கிற மாதிரிலாம் நித்தி ஆயோக்னு கொண்டு வந்தாங்க. இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரதுல என்ன பிரச்சனை இருக்குது, முடியுமா கூடாது அப்படின்னா எந்த அரசை கலப்பீங்க, இவ்வளோ விஷயங்களையும் ஏற்கனவே கொடுத்துருக்கிறார்கள். இந்த ரிப்போர்ட்டும் கூட இவங்க எல்லாமே பார்த்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற ரிப்போர்ட் எல்லாமே 2016லேருந்து இது வரைக்கும் மூணு ரிப்போர்ட் மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்துருச்சு கிட்டத்தட்ட 6-7 ஆண்டுகளில். இந்த 7 ஆண்டுகளில் எந்த ரிப்போர்ட்டுமே மோடி அரசுக்கு சாதகமாக வரவில்லை என்கிற காரணத்தினால் இப்போ ஒருத்தரை இன்னொரு ரிப்போர்ட் வர்றதற்காக போடுகிறார்களோ அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா சமீபத்தில் உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி ஜஸ்டிஸ் டிஒய் சந்திரசூட் அவர்கள் அந்த கேள்வியை கேட்டார்கள்.
உங்கள் அரசுக்கு வேறு வேலையே கிடையாதா? நீங்கள் ஒரு ரிப்போர்ட்டை போடுறீங்க, ஒரு கமிட்டியை போடுறீங்க, அந்த கமிட்டி என்னத்துக்காக போடப்பட்டதோ அவங்க ஆராய்ந்து முடித்து ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. இந்த அறிக்கை ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு, அதாவது பாஜகவுக்கு, திருப்தியாக வரலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினைக்கிற பதில் அவங்க சொல்லலைன்னு வச்சிங்களேன், மறுபடியும் அதில் ஒரு கமிட்டியை போடுறீங்க, இந்த அறிக்கையை தூக்கி குப்பையில் போடுறீங்க. போட்டுட்டு திரும்ப அந்த கமிட்டி ஆராய்ச்சி பண்ணி போயிட்டு வந்து இருக்கிற பாசிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் எடுத்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்கும். அதுவும் செட் ஆகலைன்னா அதை திரும்ப குப்பை கொடுக்க அனுப்பிட்டு இன்னொன்று போடுறீங்க. இதே வேலையாக இருக்கிறீங்களே, உங்களுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னுட்டு சந்திரசூட் அவர்கள் மோடி கவர்மெண்ட்டை பார்த்து கேட்டார். கடந்த முறை அந்த மூன்று கமிட்டிகள் அவங்க சொன்னதிலுமே தாண்டி இன்றைக்கு மறுபடியும் ஒன்று ஒரு விஷயம் அனுமதிக்கப்படுகிறது அல்லது அமைக்கப்படுகிறது என்றால் அதுதான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இப்போ இதற்காக ஏற்கனவே ஆராயப்பட்ட அந்த அறிக்கைகளை பொது வெளிக்கு எல்லாமுமே வெளியிடப்படலைங்கிறது ஒன்று. மோடி அரசு அதை ஏன் பாதுகாக்கிறது? குறைந்தபட்சமாகனா அது அவங்களுக்கு எதிராக இருக்கிறது நாளைக்கு பாயிண்ட்டாக இது வரும்பொழுது சட்ட ரீதியாக கோர்ட்டுக்கு கூட யாரும் போயிடக்கூடாது என்பதெல்லாம் காரணமா அப்படின்னா நம்ம அதை மறுத்து விட முடியாது என்பது ஒரு செய்தி. இதற்கிடையில் இதை அமைச்சு தான் இருக்காங்க, குழு நடக்கும்னு சொல்லலை. ஆனால் இந்தியாவில் இருக்கிற அத்தனை பாஜக முதலமைச்சர்களும் உடனே வாழ்த்து ஆரம்பிச்சிட்டாங்க, பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பக்கம் மோடிஜி அவர்கள் மாதிரி இந்தியாவை பற்றி நினைத்து கொண்டு தூங்காமல் ராப்பகலாக கண்விழித்து உழைக்கக்கூடிய ஒரு மகா பிரதமரை அவரை பார்க்க முடியுமா அப்படின்னுட்டு தொடங்கி யோகி ஆதித்யநாத் இதை வரவேற்கிறார், வாழ்த்துகிறார். அந்த பக்கம் கோவா முதலமைச்சர் அவர் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா புஷ்கர் சிங் தாமி அவர் வரவேற்கிறார், அவர் அங்கே அந்த பக்கம் ஒரு ஸ்டேட்டினுடைய முதலமைச்சர். இப்படி எல்லாமே அப்படியே ரவுண்டு கட்டி அவரை வாழ்த்தி வரவேற்த்து வாழ்த்த வயதில் வணங்குகிறோங்கிற ரேஞ்சுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதற்கிடையில் காங்கிரஸினுடைய முன்னாள் முதலமைச்சர், மத்திய பிரதேச முதலமைச்சர், மூத்த தலைவர் திரு கமல்நாத் அவர்கள் ஒரு பஞ்ச் ஒன்று கொடுத்துருக்காப்புல. இது என்னமோ போகிற போக்கில் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் கவுத்து விட்டுட்டு போகிறது கிடையாது. உங்களுக்கு லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் மெஜாரிட்டி இருக்குன்னா சட்டமாக்குவதற்கு இந்த விஷயத்தில் உங்களுக்கு அதிகாரம் இல்லை. இதை செய்யணும்னா இங்கே 2/3 ஆஃப் த ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் வரைக்கும் தேவைப்படுது அப்படிங்கிறத அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ 2/3 ஆஃப் த ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்கு இல்லையா, இதில் குறைஞ்சது 1/3 மாநிலங்கள் இதை ஏற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. அப்படி பார்த்தா இன்றைக்கு அவ்வளவு இடத்துல பாஜக கிடையாதுங்கிறத பார்க்குறோம். எனவே பாஜகவால் அந்த 2/3 ஆஃப் தி ஸ்டேட் ரேட்டிஃபிகேஷனை கொண்டு வருவது என்பது கஷ்டம், மோடி நினைத்தாலும் கூட கஷ்டம். ஆனால் இவர்கள் இதற்கு செக் வைப்பதற்கு தான் உடனடியாக நாடாளுமன்றத்தை அவசர காலகதியில் நாங்கள் கூட்டுகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 18 தொடங்கி நினைக்கிறேன், 5 நாட்கள், 18, 19, 20, 21, 22, 5 நாட்கள் சிறப்பு கூட்டம். இதில் என்னென்னா, இந்துக்களின் பாதுகாவலர்களாகிய பாஜக விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே கூட்டம் வச்சுருக்கு, அன்னைக்கும் நாடாளுமன்றம் நடக்கும்னு சொல்லியிருக்கு அப்படிங்கிறது பலரையும் புருவங்களை உயர்த்த வைத்திருக்கிறது. என்ன செய்யறது அப்படிங்கிறது தெரியாமல் இவர்கள் நகர்கிறார்களா? ஏன்னா இப்போ தோல்வி முகம் அப்படிங்கிறது மோடிக்கு ஏற்கனவே கர்நாடகாவில் படுமோசமான டேமேஜ் ஏற்பட்டிருக்கிறது அவங்க அங்கே சந்தித்த விஷயங்களை பார்த்து. ஒன்று, ரெண்டாவது, இதே போல் அடுத்து நடைபெற இருக்கக்கூடிய தேர்தல்கள் 5 மாநில தேர்தல்களும் தோத்தா மோடியே வேண்டாங்கிற முடிவுக்கு குரல் வலுப்பெற வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் இவர்கள் அதை நடந்துட வேண்டாம், சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறாங்களோங்கிற பார்வை. ஒரே மாநாடு ஒரே தேர்தலாம் இருக்கிற, இப்போ தான் தேர்தல் முடிஞ்சு வந்து தமிழ்நாடு 2.5 வருஷம் ஆகுது, கேரளா அப்படி தான், மேற்கு வங்கம் அப்படி தான், அப்போ அதெல்லாம் கலைச்சிருவாங்களா? கர்நாடகா அவங்க வந்து இன்னும் 3 மாதம்தான் அது ஆட்சிக்கு வந்து அதை கலைச்சிருவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் பதில் தெரியாத கேள்விகளாக இருக்கிறது. பாஜக ஒரு அவசர சட்டமாக கொண்டு வந்து அல்லது லோக்சபாவில் ராஜ்யசபாவில் பாஸ் பண்ணுவதற்கு தான் இந்த கூட்டத்தொடரையே கூட்டுகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்னும் ஒரு 18 நாள் இருக்கா, 17 நாள் இருக்கா, இதற்குள்ளே ராம்நாத் கோவிந்த் ஒரு அறிக்கையை கொடுத்துட்டு அவங்க உடனடியாக அதை கொண்டு போய் டேபிளேட் பண்ணி பாஸ் பண்ணி அங்கே சைன் வாங்குவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது தான் விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கிறார்கள். எது எப்படி ஆனாலும் சரி, இந்தியா கட்சி ஒரு இடத்துக்கு வந்து ஒருங்கிணைந்து வேலைகளை தொடங்கி மும்முரப்படுத்தி இருக்கிறார்கள், அதை புஷ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலமாக நாம் இவர்கள் தரப்புக்கு பார்க்க வேண்டியிருக்கிறது. மோடி அரசு தன்னுடைய பலவீனத்தை காட்டத் தொடங்கியிருக்கிறது. என்ன காரணம்னு சொல்லாமலே அவர்கள் இன்றைக்கு தடுமாற்றத்தில் இருப்பதைத்தான் இவ்வளவு விஷயங்களும் நமக்கு உணர்த்த தொடங்கியிருக்கிறார்கள். களம் தயாராகிவிட்டது. களம் 8ல யார் யாரை புழக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. மக்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறார்கள், இவருடைய பிரச்சாரம் இந்த அளவுக்கு எடுபடும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வரும் நாட்களில் ஒவ்வொன்றா அந்த அப்டேட்ஸை பார்க்கலாம். அடுத்தடுத்த நிலைகளில் இன்றைய தேதியில் மோடி அரசு எலெக்ஷனை முன்ன கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தியிருக்கிறது. அந்த கதவை இழுத்து மூடலை அப்படிங்கிறது தான் இந்த காணொலியினுடைய ஒரு நிறைவாக இருக்கிறது. பேசுவோம், இணைந்திருங்கள். தமிழ்குரலோடு நன்றி, வணக்கம்.